Students, welcome back. So in the video, we will see the 2.5 exercise. So this is 2 plus i minus 1 plus 2y. Okay, so this division library formula is z1 by z2 is equal to z1 tanya ho, z2 tanya ho, kandu padikalam. Divided by kila the minus 1 square plus 4 2 square. So the putting and now 2 square the 4 plus 1 5. So root 5 in one first malagra value. Kila pathing and now minus 1 square on the 1 plus single 2 square 4. So root 5 kili or so root 5 root 5 pochina 1 the answer. And the answer in your putra cup. Add the sum of pakar pendana 1 plus I. Bar 2 plus 3i 4i minus 3. Madala ida madala matiro. So the bar tukana and napana solo on the plus badala minus porno. Bar tukana plus badala minus porno. Other one did the pandala. Gay pretty kurta kangana. Madala in the formula way expand panikanga. Every other one is it 1 is it 2 narinchana. இது நீங்க தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணிருக்காங்க பாரோடயே போயிருக்காங்க பார் இல்லாமே பண்ணலாம் பார் இல்லாம என்ன பண்ணலாம்னா 1 minus i னு போட்டு பண்ணலாம் இப்போதைக்கு உங்களுக்கு புக்ல இருக்க மாதிரியே உங்களுக்கு சொல்லி தரேன் சோ பாரோடயே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பிரிங்க முதல்ல அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலா பாத்துறோம் மாடுலஸ் ஆஃப் z is equal to மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படி சொல்லி கண்ட ஃபார்முலா பாத்தோம் அந்த ஃபார்முலா படி இந்த பார் இருக்கிறத அப்படியே தூக்கி விட்டாங்க 1 plus i னு போட்டாங்க இதுக்கு நீங்க மட்டும் ரூட் எடுக்கறப்ப என்ன ஆகும் 1 square plus 1 square வந்துரும் 2 square சாரி 2 வந்துரும் ரூட் 2 வந்துரும் அதே மாதிரி 4 plus 9 வந்துரும் 4 plus 9 அதே மாதிரி இங்க வந்துட்டு 9 plus 16 வந்துரும் 9 plus 16 இதெல்லாம் எடுக்கறப்ப உங்களுக்கு 5 ரூட் 26 இது எப்படி 5 ரூட் 26 வந்துச்சுனா இத நீங்க இந்த வேல்யூ மட்டும் எடுத்துறேன் root 2 root 13 the root 25 என்ன எழுதலாம்னா root எடுத்தோம்னா 5 னு ஆயிடும் ஏனா 5 பெருக்கல 5 தன்னோட நம்பர்லயே தான் பெருக்குறப்ப 25 வந்துருது சோ இதுதான் வந்து இவங்க வெளிய வர எழுதிருக்காங்க இந்த root ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ரெண்டும் 13 26 26 க்கு root போட்டாங்க இந்த 5 எடுத்து அப்படி எழுதிருக்காங்க அதே மாதிரி தான் கீழே இருக்குறதும் கீழே இருக்குறதுல முதல்ல என்ன பண்ணிருக்கோம்னா தனித்தனியா பிரிக்கறாங்க root எடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு இந்த i தனியா பிரிக்கறாங்க 2 plus i whole cube தனியா பிரிக்கறாங்க 1 plus i square அப்படி எடுத்துட்டாங்க இதுக்கு ரூட் எடுக்கறப்ப என்ன ஒரு i க்கு i ல வந்துட்டு மெய் எண் இல்ல ஒரு கற்பனை எண் மட்டும் தான் இருக்கு அதனால x ஓட வேல்யூ 0 வா போய்டும் plus i க்கு 1 இருக்குல 1 square போய்டும் இங்க பாத்தீங்கன்னா 2 க்கு 2 square போட்டேன் i வந்து 1 square போட்டாச்சு கீழ அதே மாதிரி பார்க்கறப்ப 1 square plus 1 square வந்துரும் இது சால்வ் பண்றப்ப என்ன ஆயிடும் 0 plus 1 1 இங்க ஒரு 4 5 இருக்கு சோ 4 plus 1 5 கீழ வந்து 2 ஓகேவா சோ இப்போ என்ன இருக்கு 1 அப்படியே போட்டேன் 4 1 5 root 5 பவர்ல கியூப் இருக்கு அப்படியே போட்டேன் அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா root 2 ஸ்கொயர் root 2 ஸ்கொயர்னா என்னன்னா root 2 பெருக்கல் root 2 ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணா root 2 ரூட் போய்டும் ஒரு 2 மட்டும் இருக்கும் சோ அது இங்க போட்டுருக்கேன் சோ இப்போ மேற்கொண்டு மறுபடியும் சால்வ் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த ரூட் 5 கியூப் எப்படி எழுதலாம்னா ரூட் 5 ரூட் 5 ரூட் 5 எழுதலாம் கீழே 2 அப்படியே வச்சுக்கோங்க சோ 2 ரூட் 5 வை நீங்க ஒரு 5 ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இன்டு ரூட் 5 டிவைடட் பை 2 இப்படி தான் உங்களுக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும் அடுத்த சம்ல பார்க்கறப்ப என்னன்னா மூன்று நம்பரை கொடுத்துட்டு இதுல எந்த நம்பர் வந்துட்டு அதிக ஜீரோல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாதியில இருந்து அதிக தொலைவில் உள்ள அப்படின்னு கேட்கறாங்க சோ இதுல என்ன பண்ணணும்னா
ஒன்று ஒன்றுத்துக்கும் கலப்பின் கண் மீன் மட்டு எண்ணுக்கும் கண் மட்டின் மதிப்பு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எழுதிக்கலாம் நம்ம. உதாரணத்துக்கு ஐயோட மட்டின் மதிப்பு என்ன வரும்? ஐயில் எக்ஸ் வேல்யூ எதுவும் இல்லை, அதனால் ஜீரோ, வெறும் ஒய் மட்டும் தான் இருக்குது, ஒன் ஸ்கொயர். ஸோ இது ரூட் எடுத்தோம்னா ரூட் ஒன் இஞ்சி ஈக்குவல் டு ஒன். இதுக்கு மட்டும் மதிப்பு கண்டுபிடிக்கிறப்ப மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர், அப்புறம் அது ஐயில் ஒன் இருக்குது, ஒன் ஸ்கொயர், ரூட் ஃபைவ். அதே மாதிரி த்ரீக்கு த்ரீ தான் இருக்குது, அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரீக்கு வந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு கற்பனை எண் கிடையாது, ஐ ஜீரோன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ரூட் எடுத்து த்ரீ ஸ்கொயரு ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் வரும். த்ரீ ஸ்கொயர் வந்து நைனு, ரூட் நைனுக்கு வந்து ரூட் இருக்கிறப்ப மூணில் மூணே பேருக்கிறப்ப நைன் வந்துடும், அதனால் ஆன்சர் த்ரீ வந்துடுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஐயில் வந்துட்டு கற்பனை எண் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் வேல்யூவே இல்லை. அப்போ ஜீரோ ப்ளஸ் ஐன்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ, எக்ஸோட வேல்யூ ஜீரோவில் இருக்குது, ஐயோட வேல்யூ ஒன்று, ஏன்னா ஒன் வரைக்கும் மேலே போகுது. ஸோ இது வந்து ஒரு லைன், ஓகேவா? அடுத்தது பார்க்குறப்ப மைனஸ் டூ ப்ளஸ் ஐ, எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரெண்டு இங்கே வரும், ஒய்யோட வேல்யூ ஒன்று, ஏன்னா ஐ வந்து ஒன்று, அதனால் ஒய்யோட வேல்யூ ஒன்று. ஸோ ஒய்யோட வேல்யூ ஒன்று, இந்த மைனஸ் ரெண்டும் ஒய்யும் ஜாயின் ஆகுது, இங்கே ஜாயின் ஆகும். அதே மாதிரி வந்து மூணாவது மூணாவது வேல்யூ த்ரீ கொடுத்துருக்காங்க, கற்பனை எண் கிடையாது. ஸோ த்ரீ ப்ளஸ் ஐ ஜீரோ, எக்ஸோட வேல்யூ மூணு இங்கே இருக்குது, ஒய்யோட வேல்யூ ஜீரோ, ஜீரோ வந்து இந்த அச்சில் தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இது வந்து தூரமாக இருக்குன்ட்டு. முதலாவது இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஸோ வர்ற ஆன்சர் ஒன்று ப்ளஸ் தென் இதோட வேல்யூ கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, மைனஸ் டூ ப்ளஸ் ஐ, சாரி ரூட் ஃபைவ், மறுபடியும் லெஸ் தென் நமக்கு வர்ற த்ரீ, இப்படி தான் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று, சரி ஒன்று ரெண்டு, இசட் ஒன், இசட் டூ மற்றும் இசட் த்ரீ ஆகிய கலப்பெண்கள் இதெல்லாமே ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா இதை ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு இசட் பார் அப்படின்றது எப்போ எப்படி எழுதுவோம்னு சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம், ஒன் பை இசட்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை இசட் ஒன் இருக்குது. அப்போ ஒன் பை இசட் ஒன்னுக்கு பதிலாக நம்ம வந்து இசட் ஒன் பார் எழுதலாமா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஒன் பை இசட் ஒன் பதிலாக இசட் ஒன் பார், ஒன் பை இசட் டூக்கு பதிலாக இசட் டூ பார், ஒன் பை இசட் த்ரீக்கு பதிலாக இசட் த்ரீ பார், ஓகேவா? இது எல்லாமே மாடுலஸ் இருக்கிறதுனால வெளியில் ஒரு மாடுலஸ் லைன் போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த தனித்தனி லைனை மொத்தமான லைனாக மாற்றுறாங்க. ஏன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ மொத்த லைன் போட்டேன்னா இதை நீ பிரித்து எழுதலாம், இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ. ஸோ இதுவும் இந்த பக்கம் இருந்து ஆப்போசிட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இசட் ஒன் இஸ் ப்ளஸ் இசட் டூ ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சார்ந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தனித்தனி கூட மேலே இருக்கிறத ஒரு கூட மாற்றுறாங்க. இப்போ மறுபடியும் மாடலஸ் போட்டிருக்காங்க, இதில் ஒரு ஃபார்முலாவும் நம்ம போட்டிருக்கோம், மாடலஸ் ஆஃப் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட். இப்போ இந்த மொத்த வேல்யூமே என்ன பண்ணுறாங்க, வெறும் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீயாக மாறுது. இதோடைய வேல்யூ வந்து இங்கே சம்மளம் ஆல்ரெடி ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ ஈக்குவல் டு ஒன், இதுதான் அதோடைய ஆன்சர். அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா இசட் டூ அப்படின்றது இரண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோடைய வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு எல்லை இருக்குது, இதோடைய இசட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ வந்து மூணை விட அதிகமாகவும் ஏழை விட குறைவாகவும் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுறாங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு இதை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஒரு கலப்பெண்ணை தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க, இதை தனியாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பிரித்து எப்படி எழுதுறாங்கன்னா இசட் மாட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ, இசட்டோட வேல்யூ ஆல்ரெடி ரெண்டு எனக்கு தெரியும், ஓகேவா? அந்த ரெண்டு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இந்த அஞ்சு எப்படி வந்துச்சுன்னா த்ரீயோடைய ஸ்கொயர் வந்து ஒம்பது, நாலுடைய ஸ்கொயர் வந்துட்டு பதினாறு. ஸோ ரூட் இருபத்தஞ்சுன்னு வரும், இதோடைய வேல்யூ அஞ்சு, அதனால் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழுன்னு ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சா ஒரு வேல்யூ. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்கிறாங்க அடுத்த வேல்யூ. ஸோ
கீழ் மற்றும் மேல் எல்லை மதிப்புகளை காண இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல மேல் எல்லையை பார்த்துட்டோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டையுமே ரெண்டு வேல்யூ எடுத்தோம், கூட்டி எடுத்துட்டோம். இப்போ கீழ் எல்லையை பார்க்குறப்ப இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணோம். எதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்? இசட்டையும் இந்த கலப்பெண்ணையும் மைனஸ் பண்ணோம். இசட்டோட வேல்யூ அப்படி ரெண்டுன்னு நம்மளுக்கு தெரியும், போட்டாச்சு. இந்த 3 + 4i மட்டு மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்கணும். எடுத்தது அது வந்து 5 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 2 - 5 வந்து 3 அப்படின்னு வந்துடும், அதுவும் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு என்னென்னா, இந்த ரேஞ்சில் தான் 3 < or = 3 + 4i < or = 7 அப்படின்றதுக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு எல்லைகள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எல்லைகளை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.